நாடு வெந்து தணிந்தது காடு பத்து தலன்ட்டு அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்க எஸ்டிஆர் இப்போ செம ஃபார்மில் இருக்காருங்க. அவரோட நடிப்புக்கு தீனி போடுற வகையில் இப்போ ஒரு கதை அமைஞ்சிருக்கு, அதுதான் எஸ்டிஆர் 48. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருந்தாருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய 48th திரைப்படம். இன்னும் இந்த படத்துக்கு டைட்டில் வைக்காமல் இப்போதைக்கு எஸ்டிஆர் 48 அப்படின்ட்டு தான் சொல்லப்படுது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலமாக நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இப்போ இந்த படத்தில் இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிம்புவுக்கு சம்பளமாக 20 கோடிக்கும் மேலே பேசப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்து உள்ளா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. சிம்புவோட ஆக்டிங் திறமைக்கு 20 கோடி என்ன, 30 கோடியே கொடுக்கலாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஃபுல் ஃபார்மில் ஆக்டிங்கில் இருக்காரே. அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் வந்து ஒரு சரித்திரத்தை பின்னணியாக கொண்டு உருவாக்கப்படுற திரைக்கதைன்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்காக நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா நீண்ட தலைமுடி தாடி முறுக்கு மீசையெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே செம மாசாக இருக்காருங்க. இந்த படம் தான் இப்போ சிம்பு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாகவும் இந்த படம் அமையுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க.